நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ அதிகமான வெயில் காலத்தில் மறந்தும் கூட இந்த ஒன்றை மட்டும் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் இந்த உணவை நம்ம சாப்பிடும் பொழுது கரு தங்காமல் போகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்மளோட பாடி ஹீட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது கருவோட வளர்ச்சியை கூட பாதிக்கலாம். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட், கோடை காலத்துல அதிகமா மாம்பழம் வந்து இப்ப ரொம்ப விலை கம்மியும் கூட எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் கூட. இதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம பாடி ஹீட் வந்து சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிற ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நண்டு, இறால், இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது ராலும் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியா நம்மளுக்கு பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு சிக்கன் சாப்பிட்டா கூட பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ பாடி ஹீட் எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும். ஏன்னா ஓவுலேஷனுக்கு அடுத்து நம்மளோட கரு நல்லா பதிஞ்சு வளரும் பொழுது உங்களுக்கு இந்த பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஹார்மோன்கள் வந்து இம்பேலன்ஸாக மாறும். இதனால் கூட உருவான கரு வந்து சரியாக வளர்ச்சி அடையாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பப்பாயா, பைனாப்பிள் இதெல்லாம் ஓவுலேஷனுக்கு அடுத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இதுவும் வளர்ந்த கருவை கூட பாதிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரியான உணவுகளை ஓவுலேஷனுக்கு அடுத்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி தான் இப்போ அதிகமான வெயில் காலங்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் இளநியோ இல்லை இரண்டு நாளுக்கு ஒரு நாள் ஒரு தடவை இளநி நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நுங்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம், மோர் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பாடி ஹீட் வந்து கம்மியாகும். நம்ம டெய்லி வெந்தயம் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட நம்மளுக்கு பாடி ஹீட் வந்து கம்மியாகும். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கலாம், இதுவும் நம்மளுக்கு பாடி ஹீட் வந்து கம்மியாகும். நம்ம பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அதிகமான காரமான உணவுகளையோ இல்லை சிக்கன் வந்து சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு பாடி ஹீட் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி ஆகும் பொழுது நம்மளோட கருவோட வளர்ச்சியை கூட பாதிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஓவுலேஷனுக்கு அடுத்து என் பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அதை மட்டும் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுவும் நம்மளுக்கும் இந்த பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது நம்மளோட கருவோட வளர்ச்சியும் பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.